ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நேத்தி இந்தியா லெவலில் ட்ரெண்டான ஒரு விஷயம், பாசிச பாஜக அரசு. அதுவும் ஒரு தமிழச்சினால சோஃபியாங்கிற தூத்துக்குடி பெண்ணால் ட்ரெண்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். யார் இந்த சோஃபியா? அவங்க சொந்த ஒரு தூத்துக்குடி. அவங்க அப்பா வந்து அரசு மருத்துவமனையில் தலைமை மருத்துவராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. அவங்க அம்மா வந்து சிஸ்டராக இருந்து அவங்களும் ஓய்வு பெற்றிருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஜெர்மனி போய் பேச்சுலர்ஸ் டிகிரி முடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கனடா போய் மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு இப்போ பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சொந்த ஊருக்கு கனடாலேருந்து தூத்துக்குடி வந்திருக்காங்க. கனடாலேருந்து சென்னை வந்துட்டு சென்னையில் சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் அட்டன் பண்ணிட்டு சென்னையிலேருந்து தூத்துக்குடி வந்திருக்காங்க. அப்படி சென்னையிலேருந்து தூத்துக்குடி வர ஃப்ளைட்டில் எதிர்பாராத விதமாக வந்த ஒரு கெஸ்ட்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக தமிழக தலைவர். இவங்க தூத்துக்குடி ஃப்ளைட்டில் இருக்கும்போதே ஒரு ட்வீட் போடுறாங்க, என்னன்னா, என் ஃப்ளைட்டில் வந்து பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, பாஜக எதிராக வந்து நான் வந்து கோஷமிட போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாங்க. சோஃபியாவோட முன்னாடி ட்வீட்லாம் பார்த்தீங்கன்னாவும் மக்களுக்கு ஆதரவாக தான் எல்லா ட்வீட்டும் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலேருந்து ஆரம்பித்து நெடுவாசலாக இருக்கட்டும், இல்லை மீத்தேன் பிரச்சனையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த தூத்துக்குடி படுகொலை விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் திருமுருகன் காந்தி கைது, வளர்மதி கைது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையும் தன்னோட எதிர்ப்பை ட்விட்டரில் அவங்க பதிவு செஞ்சுட்டே வந்திருக்காங்க. காரணமாக சொல்கிற ஒரு விஷயம்தான், எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு புரட்சி, ஒரு எரிமலையாக தூங்கிட்டு தான் இருக்குது. அது எப்போ வெடிக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அந்த ஃப்ளைட்டில் அவங்க டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை பார்த்தோன்னே அவங்க பாஜகவுக்கு எதிராக வந்து கோஷம் போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாசிச பாஜக அரசு ஒழிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் வந்து அந்த போராட்ட முறை சரியானது இல்லைன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணிருக்காங்க. போராட்ட முறை சரியானதோ தவறானதோ, ஆனால் அவங்க சொன்ன கோஷம் வந்து 100% உண்மை தான் அப்படின்னு வந்து நிரூபிச்சிருக்காங்க. யார் நிரூபிச்சிருக்காங்கன்னா, அந்த பாஜக அரசே நிரூபிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அந்த சொல்லிட்டு இறங்குறதுக்குள்ள அந்த ஏர்போர்ட்ல வச்சு அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஃப்ளைட்ல தமிழிசையும் சோஃபியாவும் பேசின வீடியோ இது வரைக்கும் ரிலீஸ் ஆகல. ஆனால் வந்து அந்த ஏர்போர்ட்ல அந்த பேக்கேஜ் கிளைம் ஏரியாவில் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்ட வீடியோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், யார் வந்து ரொம்ப அதிகமாக ரொம்ப கோபப்பட்டு ரொம்ப வாய்ஸ் ரைஸ் பேசுகிறாங்கன்னா வந்து தமிழிசை தான் பேசுகிறாங்க. அந்த சைடு அவ்வளோ வாய்ஸ் ரைஸ் இல்லை. ஆனால் வந்து கடைசியில் வந்து இவங்க போய் புகார் கொடுத்து, அந்த ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ்ட்டு புகார் கொடுத்து, அவங்க வந்து தமிழக அரசுக்கு புகார் கொடுத்து உடனே கைது பண்ணிட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. சோஃபியா எஸ்வி சேகர் ஒரு மாசமா கைது செய்யப்படல. வைரமுத்து தலையை வெட்டணும்னு சொன்ன எச்ராஜா கடைசி வரைக்கும் கைது செய்யப்படல. ஆனா இந்த மாடை மட்டும் சொன்ன 5 நிமிஷத்துல கைது பண்ணி சிறையில தள்ளப்படுறாங்க. ஏர்போர்ட்டை விட்டு வெளில வந்த தமிழிசையோட எதிர்வினை தான் இன்னும் பயங்கரமா இருந்தது. ஏன்னா இந்த மாணவிக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு குழுவே செயல்படுது. இவங்க உயிருக்கு அச்சுறுத்தலா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா எப்பயுமே அரசியல்ல ஒரு எதிர்மறை கருத்துங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம்தான். இது ஒரு சின்ன விஷயம்தான், அவங்களுக்கு எதிராக வந்து அவங்க கட்சிக்கு எதிராக, மீன்ஸ் தமிழிசைங்கிற ஒரு ஆளுக்கு எதிராக அவங்க கோஷம் இல்லை, அவங்க கட்சிக்கு எதிராக அங்கே கோஷம் இடுறாங்க. அதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பேசியே தீர்த்துட்டு போயிருந்துருக்கலாம். ஆனா அந்த விஷயத்த பெருசாக்கி நேற்று இந்தியா முழுவதும் எல்லா டிபேட்லையும் எல்லா சோசியல் மீடியாலையும் ட்ரெண்டான ஒரு விஷயமா மாத்திட்டாங்க தமிழிசை. அவங்களுக்கு இதுல நன்றி தான் சொன்னோம். ஏன்னா கொஞ்ச நாளாவே நம்ம வந்து பிக் பாஸ் எல்லாம் வந்த பிறகு எந்த ஒரு விஷயத்துலையும் இன்வால்வ் ஆகாம, என்ன நடக்குதுன்னு தெரியாம, இந்த வாரம் பிக் பாஸ் ஹவுஸை விட்டு யார் வெளில போவாங்கிறத பத்தியே நம்ம பேசிட்டு இருந்தோம். திரும்பவும் நம்ம இந்த அரசியல் நிகழ்வுகளையும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, நம்ம எந்த சுச்சுவேஷன்ல இருக்கோம் பேசுறதுக்கு வாய்ப்பா இது அமைஞ்சது. பாஜக இந்த விஷயத்தை சிம்பிளா எடுத்துக்கூடாது. ஏன்னா அவங்க கட்சியை சுய பரிசோதனை பண்ணிக்கணும். ஏன்னா அந்த மாணவி பேசின விஷயம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு மக்களோட குரலா தான் அங்க பேசியிருக்காங்க. ஏன்னா தூத்துக்குடி படுகொலைங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. 12க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்திருக்காங்க. 200 பேருக்கு மேல காயம் அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா மெட்ராஸ்ல உள்ள ஒரு ஆள்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டீங்கன்னா அதோட வலி ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அதே தூத்துக்குடியில பக்கத்திலே தான் அண்ணன் தம்பி அக்கா தங்கையா பழகினவங்க செத்து கிடக்கும் போது அவங்களுக்கான வலி எவ்வளவு அதிகமா இருக்குன்னு அந்த பெண்ணோட குரலா வந்து அங்க ஒழிச்சிருக்கு. நாம சுதந்திர நாட்டுல இருக்கோம். இது ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இங்க எல்லாருக்குமே கருத்து உரிமை உண்டு, பேச்சு உரிமை உண்டு. சட்டத்துக்கு உட்பட்டு நம்மளோட கருத்தை தெரிவிப்போம். உரிமைக்கு எப்போதும் குரல் கொடுப்போம், அதுவும் உரக்க கொடுப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.